உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்போ தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. அச்சத்தில் உரையும் நாட்டு மக்கள் ரயில் நிலையத்தில் கேட்ட அலறல் சத்தம். நடுநிசையில் தூக்கப்பட்ட சடலங்கள், நேருக்கு நேர் மோதிய இரண்டு ரயில்கள், அதிர்ச்சியில் ஆந்திர மாநிலம். ஆந்திர மாநிலம் குண்டூரில் இருந்து ஒடிசா மாநிலம் ராயகவுடாவுக்கு செல்லும் பயணிகள் ரயில் கடந்த 29ஆம் தேதி மாலை விஜயநகரம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த ரயிலில் திடீரென ஏற்பட்ட சிக்னல் கோளாறு காரணமாக விஜயநகரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்டகப்பள்ளி ரயில் நிலையத்திற்கு முன்பாக சிக்னல் கோளாறு பிரச்சனையை சரி செய்வதற்காக நின்று கொண்டிருந்தது. இத்தகைய சூழலில் விசாகப்பட்டினத்திலிருந்து ராயகவுடாவுக்கு செல்லும் பாலசா எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிக்கும் அதே தண்டவாளத்தில் இருந்தது. குண்டூர் டு ராயகவுடா பயணிகள் ரயில் பயணிப்பதற்காக கண்டகப்பள்ளி ரயில் நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கண்டகப்பள்ளி ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் சிக்னல் கோளாறு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயிலில் அன்றிரவு 7 மணியளவில் அதே தண்டவாளத்தில் பாலசா எக்ஸ்பிரஸ் வேகமாக வந்துள்ளது. அந்த நேரத்தில் திடீரென யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் பின்னால் வந்து கொண்டிருந்த பாலசா எக்ஸ்பிரஸ் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கிருந்த பயணிகள் ரயில் மீது பயங்கர வேகமாக மோதியுள்ளது. மேலும் யாரும் எதிர்பார்க்காத வேளையில் நடந்த இந்த கோர சம்பவத்தில் 3 பெட்டிகள் தடம் புரண்டதாக முதலில் செய்திகள் வெளியாகின. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் என்ன செய்வது என தெரியாமல் விபத்து நடந்த இடத்தை நோக்கி ஓடத் தொடங்கினர். அதே நேரம் இந்த விபத்து என்பது இரவு நேரத்தில் நடந்ததால் அங்கிருந்தவர்கள் செல்போன் வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருந்தனர். மேலும் கண்ணிமிக்கும் நேரத்தில் நடந்த ரயில் விபத்தால் அந்த இடம் முழுவதும் அலறல், கதறல், கண்ணீர் என மாறியது. அதைத் தொடர்ந்து விஜயநகர மாவட்ட முக்கிய அதிகாரிகள் மருத்துவ குழுவினருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ரயில்வே காவல்துறையும் மீட்பு பணியாளர்களும் பொதுமக்களும் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகளின் தகவலின்படி இந்த விபத்தில் 19 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் இந்த விபத்து காரணமாக 20க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் இந்த ரயில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சை வழங்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து விபத்து நடந்த பகுதிக்கு ஏராளமான ஆம்புலன்ஸ் மற்றும் பேருந்துகள் மீட்பு பணிகளுக்காக வரவழைக்கப்பட்டு காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இந்த ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும், காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அளிக்கப்படும் என்று ஆந்திர மாநில அரசு அறிவித்துள்ளது. அதே வேளையில் ஆந்திராவில் நடந்த இந்த பயங்கர ரயில் விபத்துக்கு பிரதமர் மோடி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விசாகப்பட்டினம் டு ராயகவுடா ரயில் சிவப்பு சிக்னலை கவனிக்காமல் மீறி சென்றதால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகப்படுவதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. தற்போதைய இந்தியாவில் அரங்கேறும் பயங்கரமான ரயில் விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒடிசாவின் பாலசூரில் நடந்த ரயில் விபத்து ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர வைத்தது. இந்த கோர் விபத்தில் 280 பேர் உயிரிழந்து ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் அந்த விபத்து நடந்து சில மாதங்கள் கூட ஆகாத நிலையில் தற்போது ஆந்திர மாநிலத்தில் நடந்த இந்த பயங்கர விபத்து சம்பவம் நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.